பிரைஸ் பீட் காட், உங்கள் மத்தியில் உங்களோடு பேசுவது உங்க பிரிஸ் தாங்க. முதலாவது நான் என்னுடைய தேவனை கனப்படுத்துறேன். ஏன்னா என்ன உங்க முன்னாடி நிக்க வச்சதே பேச வச்சதும் அவர் தாங்க. ஸோ எல்லா துதியும் கனமும் மகிமையும் தேவன் ஒருவருக்கே. நம்ம இந்தியாவில் முதல் முதலாக வந்த மிஷினரி யார் தெரியுமா? நம்ம தோமா அப்பா தாங்க. தோமா அப்பா கிட்ட சிந்து சமவெளி மாநகரத்தோட மன்னர் குந்தாபோரஸ் அப்படிங்கிறவர் அரண்மனையை கட்ட சொல்லி தோமா அப்பா கிட்ட காசுகளை ஒப்படைக்கிறார். நம்ம தோமா அப்பா என்ன பண்ணார்னா, அரண்மனையை கட்டாமல் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் எப்படிலாம் உதவ முடியுமோ அப்படியெல்லாம் உதவி செஞ்சார். ஒரு நாள் குந்தாபோரஸ் மன்னர் வந்து என் அரண்மனையை கட்டிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த பூலோகத்தில் உங்களுக்காக நான் அரண்மனையை கட்டலை, ஆனால் பரலோகத்தில் உங்களுக்காக அரண்மனையே கட்டியாச்சு, அதை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லி முடிச்சிட்டார். இப்போது இந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, அந்த குந்தாபோரஸ் மன்னருடைய சகோதரர் கார்த் மரணம் அடைஞ்சிட்டார். அந்த நேரத்தில் நம்ம தோமா அப்பா உயிரோடு எழுப்புறார். யாருடைய நாமத்தினாலனா, இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால உசுரோடு எழுப்பிட்டார். அப்போது அந்த கார்த் என்ன சொல்கிறாருன்னா, நான் மரணம் அடைஞ்ச அந்த செகண்டில் பரலோகத்தை பார்த்தேன், அந்த பரலோகத்தில் உனக்காக ஒரு அரண்மனையை நீ கட்டியிருக்கதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அந்த வார்த்தை அந்த குந்தாபோரஸ் மன்னரை டச் பண்ணிடுச்சு. அந்த நேரத்திலேயே மனம் திரும்பி இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டாருங்க. ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல் இயேசுப்பாவுக்காக வானமும் ஆரம்பிச்சிட்டார். ஸோ நம்ம இந்த பூமியில் கட்டுறதெல்லாம் வேஸ்ட். நம்ம எதை செஞ்சாலும் கர்த்தருக்காக செய்யும்போது, ஏழைகளுக்காக உதவும்போது, அவங்க மேலே நம்ம கரிசனையோடு இருக்கும்போது, நம்ம என்ன கர்த்தருக்காக செஞ்சாலும் அது எங்கே கட்டப்படுதுன்னா, பரலோகத்தில் கட்டப்படுதுங்க. மத்தேயு 6:19 மற்றும் 20 நான் வாசிக்கிறேன். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. எனவே ஏழைகள் என்னுடையவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக வாழுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. மே காட் பிளஸ் யூ.